ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா கோதுமை பாயசங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உருண்டை கோதுமை எடுத்துக்கோங்க, நல்லா ஊற வச்சு கழுவி குக்கரில் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 கிலோ கோதுமை ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. தேங்காய் பால் 2வது பால் எடுத்துக்கோங்க. 2வது பால்லே வேக வச்சுக்கலாங்க. தண்ணியில் வேக வைக்கிறதோட தேங்காய் பாலில் வேக வச்சு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா மூடி வச்சு 4-5 விசில் விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா குழைய நல்லா வெந்துருச்சுங்க. தேங்காய் பாலில் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்குனா தேன் வாழைப்பழம் 1-2 எடுத்துக்கிறேங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி கொஞ்சம் குழைய வேக வச்சுக்கலாங்க. 1-2 நிமிஷம் நல்லா குழைய வேக விட்டதுக்கப்புறம் 1/2 கிலோ வெல்லம் பாவு காய்ச்சி ஊற்றிக்கலாங்க. வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. கீழே மண் குப்பையெல்லாம் இருக்குங்க, அதனால் வடிகட்டிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்க. நல்லா கிளறி விட்டுடலாங்க. கிளறி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மில்க் மேடு ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் மில்க் மேடுங்க. நல்லா கிளறி விட்டுடலாங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் முதல் தேங்காய் பால் 1வது பால் நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்கு வேணும், திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, தேங்காய் பால் தான் ஊற்றணுங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. நான் 1 தேங்காயோட தேங்காய் பால் எடுத்துக்கிறேங்க. 1/4 கிலோ கோதுமை குருணாவுக்கு 1 தேங்காய் பால், 1/2 கிலோ வெல்லம் போட்டுக்கிறேங்க. நல்லா கிளறி விட்டுருங்க, கொதிக்க வைக்காதீங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம். ஏலக்காய் தூள் போட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. திராட்சை முந்திரி தாளித்து கொட்டுறதுக்குங்க. 3 ஸ்பூன் நெய்யே சின்ன சின்னதாக நறுக்குனா தேங்காய் கொத்துங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. திராட்சை போட்டுக்கலாங்க. திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாயசத்தில் ஊற்றிக்கலாங்க. பாயசத்தில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. பாயசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. சூடு ஆற ஆற உங்களுக்கு நல்லா திக்காயிருங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.